ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் பென்டோ எபிசோட் த்ரீ தான் வர காமிக்கையில் லைக் பண்ணுறங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே அங்கே இருக்க பசங்களும் பேசினு இருக்காங்க ஏய் நீ வந்து கேள்விப்பட்டியா ஏதோ ஒரு பைத்திய கரம்பா அவனும் நம்ம ஸ்கூலில் சுற்றுறா வந்தான் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ பைத்தியம் பூச்ச மாதிரி அங்கே எரிக்கிற பொருள் இருக்கும்ல இன்ஜினியர் அதுக்குள்ளே போன்ட்டான் ஆள் நீ வந்து என்ன சொல்கிற அவன் வந்து ஏழு என்ன இருப்பானா என்ன என்னையா நீ இப்படி ஜெக் பண்ணிருக்க அப்படின்னு இவங்களும் பேசினு இருக்கும் போதே பின்னாடியும் இன்னொத்த சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாரோ ஒருத்தங்க அவனோட ட்ரெஸ் அதுக்குள்ளே போடலான்னு போயிருக்காங்க அதை எடுக்க போய் தான் ஆளு உள்ள மாட்டிக்கினா ஆமா ஆமா அதே தான் இதுக்கப்புறம் நம்ம சாட்டோ தான் கட்டுறாங்க அவன் பார்த்தா ஏதோ ஒரு ஜெட்டியை போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கான் அந்த கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பொண்ணு கேக்குது ஆமா உன்னோட போன் எங்க இருக்கு மரியாதை எனக்கு கூடு எனக்கு தெரியல நான் வந்து என்னோட ரூம்லயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நீ வந்து உண்மையை தானே சொல்ற ஆமா ஆமா நான் உண்மையை தான் சொல்றேன் அங்க இருக்க எல்லாருமே இவனை தான் பாக்குறாங்களா அதனால இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்லாருமே தயவு செஞ்சு பின்னாடி பார்க்காதீங்க அங்க இருக்க ஒரு குண்டர்னு நடந்து வரானா இதை பார்த்தா ஆள் ஒரு மாதிரி ஆயிடுறான் இவன் யாரு இவனோட பேரு குவாசி மோட்டோவா என்ன இந்த குண்டர் பையனோட பேர் எனக்கு ஞாபகம் வர மாதே இல்ல ஊச்சி மோட்டவா ஆனா அவன் பார்த்தா டைரக்டா வரான் எனக்கு வந்து நல்லாவே புரியுது என்ன வந்து நீ காப்பாத்தலாம்னு வரானு ஆனா அவன் கைய பிடிச்ச சொல்றான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் சாட்டோ என்ஜாய் பண்ணு அவன அப்படி சொல்லிட்டு போறானா சாட்டோக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆனா அப்புறம் தான் அந்த புண்ணிய வந்து அங்க இருக்க அவனோட பாக்ஸை ஜெட்டி அதையும் அவுட்டு விட்டது இதனால ஆளு அலர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவன் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க சொல்ல இருக்கான் அவன் வந்து என்னோட ஜெட்டிய ஒண்டி அவுக்கல என்னோட மானத்தையும் மொத்தமா வாங்கிட்டா அதுக்கும் மேல என்னோட பேண்ட்ல இருக்க சிப்பு அதையும் அவன் கீச்சுட்டா சரி நீ கவலைப்படாத இல்லாத உன்னோட பேண்ட்டை காட்டு என்னது பேண்டா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இந்த மாதிரி பேண்ட்டை நான் தச்சி கொடுக்க போறேன் ஏன்னா எப்பயுமே உன்னால இப்படி இருக்க முடியாதுல அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படியே உன்னோட சட்டியும் காட்டு அதுக்கப்புறம் அவ்வளவு தச்சுன்னு இருக்காளா இதை பாக்குற அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு அப்படியே பாத்துன்னு இருக்கு ஆமா எதுக்கு நீ இப்படி பாத்துன்னு இருக்க நான் ஏதோ வித்தியாசமான பிராணி மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணும் நான் வந்து சும்மா தான் பாத்துன்னு இருக்கேன் அங்க அவளுமே பென்டோஸ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா நீ வந்து இது வரைக்கும் சாதாரணமான பென்டோஸ தான் நீ பாத்துருப்ப சூசி பென்டோவும் இருக்கு அதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டன் ஆனது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா என்ன சூசிஸ் பென்டோ அது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது அதை தான் நம்ம அடையணும் இப்படி இவ்வளோ சொல்லணும் இருக்கும் போதே சைடில் பார்த்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிருக்கா ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க வேறமா அஞ்சு அஞ்சு ஃபோட்டோ தான் கிளிக் பண்ண பார்க்குறேன் நீ எதுக்கு இப்படி பண்ணிருக்க இப்படி உங்க ரெண்டு பேருமே அங்கே சைடில் சண்டை போட்டுனு இருக்காங்களா இதை பார்க்கற ஐஸ் விஷயம் கேட்குறேன் ஆமா நீங்க ரெண்டு பேருமே இப்போ கவனிச்சு நினைக்கீங்களா இல்லையா இல்லை என்னால் சரியாக கவனிக்க முடியல எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ இந்த துணி நல்லா தானே கவனிக்கல அப்படின்னு அந்த துணியை வெளில தூக்கி போட்டுறா இதை பார்க்குற ஆளும் அப்படியே தத்தளிக்க ஆரம்பிக்கிறான் என்னோட துணி நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது எனக்குன்னு அது ஒண்டி தானே நான் என்ன பண்ணுவேன் இப்படி ஒன்றும் அவங்க தத்தளிக்கும் போதே திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கது ஹீரோ தட்டுறாங்க யாராதுன்னு பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பொண்ணு தான் அதுவும் வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்றது ஏய் இப்போ நல்ல ஜெட்டியை தான் இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ எப்படி சொல்ற நான் வந்தது வேற விஷயம் நான் வந்து எதுக்கு வந்தேன் நேத்து நடந்ததுக்காக நான் சாரி கேட்கிறேன் ஏன்னா நேத்து வந்து இவ கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் கேட்டேன் அதுவும் ஒரு சாதாரணமான பென்டோக்கு இப்படி அச்சுப்பாங்கன்னு நான் கேள்விப்படல ஆனா அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இதுல அவளுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதா அதனால நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் இருக்கு அதாவது நீ அவளை ஃபோர்ஸ் பண்ண கூடாது எங்க கிளப்ல அப்படிப்பட்ட ரூலேல அதாவது நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி சரி ஏதோ ஒன்று இன்னொரு ஒரு மெசேஜர் இருக்கு அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சிலேருந்து அஃபீஷியலா இது வந்திருக்கு ஆமா அதுக்குள்ள உன்னாலே எப்படி இதை டெலிவர் பண்ண முடியுது ஆனா இப்பதான் எலெக்ஷனே ஆரம்பிச்சது அதுல கூட இப்பதான் நீ ஜாயின் பண்ண அதெல்லாம் அப்படிதான் இந்த மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு மெம்பராக மாறிடுவேன்னு இந்த மாதிரி இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களோட அப்ளிகேஷனை நான் பார்த்தேன் அதாவது ஆஃப் ரைஸ் பென்டோ கிளப் இதில் இப்போ நம்ம சார்ட்டோவும் ஹோஷிரோவும் இருக்காங்க அதனால உன்னோட க்ளப் அஃபீஷியலாகவே ரன்னாகலாம் ஓ அப்படியா நல்ல விஷயம்தான் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு வேற ஒன்னொரு ஒரு டியூட்டி இருக்கு அதாவது குப்பை எல்லாமே எரிக்கணும் இன்னது குப்பை எல்லாமே எரிக்க போறீங்களா ஆமா கேம்பஸ்ல எந்த குப்பை கிடைச்சாலும் அதை அப்படியே பார்க்காம எரிச்சிருவோம் வெளியில பார்த்தா சாட்டோட ட்ரெஸ் துணிலா இருக்கா அதையும் அந்த பொண்ணுங்க சிட்டிக்கு நேரிக்க ஆரம்பிக்குது இது நம்ம ஆளு பயங்கரமா ஓடி வரான் அது பிடிக்கணும்னு ஆனா அந்த பொண்ணுங்கள அது உள்ள போட்டுறாங்களா நம்மளால அப்படியே தாவிறான் அவனோட ஜெட்டி ஒண்டி வெளில கிடக்குது இதை நம்ம எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் அங்க இன்னொத்தனும் இத பத்தி தான் பேசினிருக்கான் ஏதோ ஒரு பைத்தக்கார அந்த எரிக்கத்துல குச்சால அவன் வந்து அந்த ஐஸ் விச்சோட டாக்ஸ் நினைக்கிறேன் அதாவது புதுசா ரெண்டு பேர் அவங்களோட கிளப்ல சேர்த்திருக்கான் அவங்களையும் கோவை உல்ஃபா மாத்தணும்னு ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன அவங்க சாதாரணமான டாக்ஸ் தானே அதுக்கு எதுக்கு நம்ம கவலை பண்ணும் அப்படி சொல்லக்கூடாது அவளா சூஸ் பண்ணிருக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க ஏன்னா அவங்க நம்மள மாதிரி தான் ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா நம்ம வேற வகை அதாவது நம்ம ஹண்டிங் உல்ஃபு இதுக்கப்புறம் நம்ம சாட்டவோ அவங்கல இருந்து வந்து இருக்கான் அவளும் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறா ஆமா உன் மேல எந்த விதமான காயமும் இல்ல அதுக்குள்ள நீ போய் வந்திருக்க ஆனா அப்படி இருந்தாலும் நீ தப்பிச்சிட்ட உனக்கு தெரியல இந்த மாதிரி எனக்கு தான் ஃபீல் ஆகுது எப்படி தெரியுமா எனக்கு இருக்கு ஏதோ ட்ரக் ஏ மேல ஏறின மாதிரி இருக்கு சரி அப்படின்னா நீ இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல இல்ல நான் வந்து அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா நானும் கூட வரலாமா எனக்கு வந்து எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை நீ வரலாம் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஷாப்புக்கு வராங்களா அங்க பாத்தா இன்னொத்தனையும் மீட் பண்றாங்க அவனும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் நான் வந்து ஹண்டிங் உல்ஃப் நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஹைஸ் வச்சு கையில ட்ரைனிங் எடுக்கிறீங்களாமே அது வந்து நல்ல விஷயம் தான் நாங்க எல்லாம் ஹண்டிங் உல்ஃப் நாங்க கெண்டோ கிளப்ல இருக்கோம் அப்படி உனக்கு ஆசையா இருந்தா இந்த மாதிரி எங்களோட கிளப்புக்கு நீ ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து உனக்கு வேணானா நீ விட்டுக்கலாம் ஆனா நீ ட்ரையல் பாக்குறதுக்கு இன்னைக்கு வேணா நீ வந்து பார்த்துக்கலாம் நீ வரும்போது இந்த ட்ரெஸ்ஸையே வேர் பண்ணிக்கோ இதே மாதிரி மொத்தமா எட்டு வேர் பண்ணிருப்பாங்க இந்த ட்ரெஸ் அவங்க எல்லாருமே நம்மளோட தான் அதனால நீ கவலையப்பட தேவையில்ல இன்னொரு ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி நீ பண்ணணும் ஞாபகம் இருக்கா அதனால நான் எப்போ உன்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றனோ அப்போ வந்து நீ எங்க பின்னாடி வந்தாலே போதும் இதுக்கப்புறம் அவரு ஒட்டிட்டு போறாரா அங்க போன அத்த செகண்ட் எல்லாருமே தாவ ஆரம்பிக்கிறாங்க அங்க அந்த லீடரும் ஒரு விசில போட அங்க எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த உடனே எல்லாருமே சதர்றாங்க இது வந்து ஹண்டிங் குல்ஃப் ஆச்சு இவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்க ஹண்டிங் குல்ஃபோட ஆளுங்க எல்லாருமே அங்க இருக்க ஆளுங்களை அப்படியே புடிச்சி வச்சிக்கிறாங்க அந்த லீடருக்காரனும் நம்ம சாட்டை கூப்பிட அவங்க ரெண்டு பேருமே போய் அந்த பென்ட்டை எடுத்துக்கிறாங்க பரவாயில்ல இது வந்து ஈஸியா தான் இருக்கு அதாவது என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் பென்ட்டவை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் எடுக்கிறாங்களா அவங்களும் தாவி பிடிக்கலான்னு வரும்போது அந்த லீடரும் சொல்றான் உங்களுக்கு இன்னுமா தெரியல எங்களோட கையில பென்டோஸ் இருக்கு அதனால நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது போங்கடா லூசர் பசங்களா இதுக்கப்புறம் அவங்க கிளப் ரூம்க்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாட்டோக்கு அவன் சாப்பிட்டு பார்த்தா அது டேஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியல அங்க ஓசிரை சாப்பிட்டு பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனா நம்ம ஆளுக்கு அங்க டேஸ்டே தெரியல அங்க லீடரும் கேட்கறான் ஆமா என்னாச்சு ஏதாச்சும் ஒரு விஷயமா நீ என்ன நம்மளோட டீம்ல ஜாயின் பண்றதை பத்தி இன்னும் யோசிக்கிறேன் நான் அதை பத்தி இன்னமும் யோசிக்கல அதாவது இன்னமும் எங்களுக்கு டைம் கிடைக்குமா அவன் கண்டிப்பா கிடைக்கும் நாளைக்கு நைட்டு அதே எத்துக்குவா நாங்க அங்கேயே தான் இருப்போம் மறக்காம இந்த டி போட்டு வா ஏன்னா இது உன் மேல நல்லாவே சூட் ஆகுது இதுக்கப்புறம் அவன் ஐஸ் வச்சு கையில வந்து சொல்றான் நாங்க வந்து அங்க போனோம் அங்க நாங்க டான்டோவை மீட் பண்ணுவோம் அவன் வந்து அவனோட குரூப்ல ஜாயின் பண்ண சொன்னான் நான் இதுக்கு முன்னாடி ஹண்டிங் உல்ஃபுன்னு சொல்லியிருப்பேன் அது சொல்ல போனா டாக்ஸ் ஆஹ் எனக்கு புரியுது அந்த டான்டோ அவன் வந்து ஹண்டிங் டாக்ஸ் யூனிட்ல இருக்கிறவன் தானே ஆமா அதே தான் நாங்க அவன் சொன்ன மாதிரியே ஜாயின் பண்ணுவோம் அவன் சொன்ன மெத்தட் படியே நாங்க பென்டோவியும் அடைஞ்சோம் அதுவும் ரொம்ப ஈஸி ஈஸியான மெத்தடு ஆமா அதே தான் நானும் பென்டோ அடைஞ்சேன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பென்டோ எடுக்கிறது ஓ அப்படியா கங்க்ராலேஷன் ஆனா நான் என்னதான் பென்டோ அடைஞ்சிருந்தாலும் அது வந்து எனக்கு அவ்வளோ டேஸ்டா தெரியல அது என்ன பென்டோ அது என்ன பென்டோனா சீஸ் கரி ரைஸ் பென்டோ அதை நான் என்னதான் அடைஞ்சிருந்தாலும் அதை சாப்பிடும் போது எனக்கு டேஸ்டாவே தெரியல நீ என்ன சொல்ற அந்த ஷாப்போட ஒரு டேஸ்டான பாப்புலரான பென்டோ அது அது டேஸ்டாவே இல்லைன்னு சொல்ற நான் சாப்பிட்டு பார்த்ததுல அது அப்பதான் இருக்கு அதாவது அந்த தாத்தா ஒரு சீல தப்பா வச்சிட்டாரு நினைக்கிறேன் எனக்கு இப்பதான் புரியுது எல்லாமே இன்னும் புரியுது அது வந்து சொல்லலாம்ல அது போக போக உனக்கே புரியும் இதுக்கப்புறம் அவர் சாப்பாடு அப்படியே பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாளா இதை பாக்குற அவங்க ரெண்டு பேருமே அப்படியே பக்கத்துல போய் உக்காந்துக்கிறாங்க ஆமா உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் வாய்ப்பே இல்ல என்னால இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது ஆனா அவங்க ஒரு மாதிரி பாத்துன்னு இருக்காங்களா இதனால அவளுக்கும் வேற வழி இல்லாம நான் ஒரே ஒரு வாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் எடுத்து அங்க வைக்கிறான் ஃபர்ஸ்ட் உனக்கு இல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லிட்டு ஓசி ராய்க்கு ஊட்டி விடுறான் நம்ம சாட்டோ சைடு எத்தனை வர அவன் பார்த்தா அப்படியே வெக்கப்பட்டுன்னு இருக்கான் வாயை தோறா அப்படின்னு அவளும் ஊட்டி விடுறான் அதை அவனும் சாப்பிட்டு பார்க்க அது அவனுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு நான் நினைச்சு பார்க்கல இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இதே விஷயத்த அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன் பார்க்ல கூட அதே விஷயத்தான் யோசனை இருக்கான் ஆமா என்ன விஷயம் என்ன யோசனை இருக்க ஒரு மாதிரி இருக்க அதை பத்தி சொல்லலாம்ல அதுவா உன் கூட நானும் அதை பண்ணலாமா அப்படின்னு தான் யோசனை இருக்கேன் என்னது அதுக்குள்ளேயேவா நான் எனக்கு உன் கூட பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இல்லைன்னா இல்ல நான் நீ ஒரு கூலான பையன் அதுக்கும் மேல அந்த விஷயம் அது வந்து ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன யோசனை இருக்க நான் சொன்னது அந்த ஹண்டிங் டாக் யூனிட்டுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணலாமா அதை தான் நான் சொன்னேன் ஆனா நான் தப்பா நினைச்சிக்கினப்பா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதம் உன்னோட மைண்ட் வந்து அப்படி ட்ரைனேஜ்ல இருக்கு எப்படிதான் வெளில எத்தனும் சரி நீ ஏன் தொடச்சு இருக்க அதுவும் என் மண்டையில இருக்க ஜெர்ம்ஸ் எண்ணையும் ஓட்டிக்க கூடாதுல அதனால தான் தொடக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த குரூப் கூட சேர்ந்து அதே மாதிரி பெண்டோ அடையறான் என்ன தான் அவன் சாப்பிட்டு பார்த்தாலும் அது அந்த அளவுக்கு டேஸ்டா தெரியல அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுறான் இன்னும் இவன் இப்படி பண்ணிருக்கான்னு அடுத்த நாளும் அதே மாதிரி அடையறாங்க இருந்தாலும் உனக்கு டேஸ்ட் தெரியல அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல அப்படியே போயிடுறான் இந்த மாதிரி இவன் கூட இருந்தா சரி ஆமா நீ வந்து சாப்பிட்ட கூட போலயா என்ன இல்ல இல்ல நான் வந்து இங்கே இருக்க கூட அதுக்காக என்ன சாப்பாடையும் வாங்கி வந்திருக்கேன் ஓ அப்போ நல்ல விஷயம் தான்ப்பா இந்த சைடு அந்த ஹண்டிங் டாக்ஸ் யூனிட் கூட போய் திரும்பவும் அந்த பென்டோவை அடையிறான் இன்னாதான் அவன் பென்டோவை மாத்தி மாத்தி அடைஞ்சாலும் அவனுக்கு இருக்கிற அந்த திருப்தி அது கிடைக்கவே இல்லை அவனுக்கு அது பத்தி தான் அந்த ரூம்லயும் அவன் யோசனை இருக்கான் அங்க ஐஸ் வச்சு சொல்லுது இந்த சீல பாரு இது இது ஒரு லெஜண்டரியான சீலுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு அதாவது ஒரு நாள் பஸ்ல போய் நிற்கும் போது பஸ் வேலையை செய்யலையா நாங்க அப்படியே நந்து போனோம் அந்த சூப்பர் மார்க்கெட் அடையிறதுக்கு மூணு மைல் நாங்க நந்தோம் அதுக்கப்புறம் நாங்க உள்ள போனோம் உள்ள பார்த்தா பத்து உல்ஃபு எங்க ஸ்கூலில் சுற்று போச்சு அப்படி இருந்தோம் கடைசியில் ஒரே ஒரு பெண்டோ தான் இருந்தது அதுக்காக நாங்கள் பயங்கரமாக சண்டை போட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த சீலியை நான் அடைஞ்சேன் ஓ அப்படியா ஆசம் தான் ஆனால் நீ திரும்பவும் என்னை தோக்கடிச்சிட்டேன் எப்படி தான் நான் தோத்து போகிறனும் என்னாலே நம்ப முடியல நான் வந்து இருபத்தி வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்கேன் உன்னால் அவளை ஜெயிக்க முடியாது என்ன மாதிரி அவளும் ஒரு ப்ரோ தான் நான் வந்து வேர்ச்சுவலில் ரொம்ப ப்ரோ ஆனுவேன் அது வேர்ச்சு அது வந்து ஒரு கேமு அந்த ஃபைட்டிங் கேமில் நான் வந்து ஒரு ப்ரோ மாதிரி அந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா நம்ம வந்து மற்றவங்களை தோக்கடிக்கணும் ஆனால் ஆப்போனன்ட் சும்மா இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படி நம்ம தோக்கச்சு தோக்கச்சு நம்மளுக்கு ஒரு டைட்டலும் கிடைக்கும் அந்த டைட்டல் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் இதெல்லாம் சொல்ல இருக்கும் போது அங்க அந்த பெண்டோவை பத்தியே பேசுற மாதிரி இருக்குமா அவனுக்கு அங்க கொஞ்சம் கொஞ்சமா புரியுது இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிக்கலாம் பின்னாடி அந்த பொண்ணு வந்து நானும் வரேன்னு மார்க்கெட்டுக்கு வந்துடுறானா அந்த அவனு கேட்கறான் ஆமா என்ன டிசைட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஜாயின் பண்றியா இல்லையா அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் அதாவது என்னோட வழியில நான் சொல்றேன் இதுக்கப்புறம் அங்க திரும்ப ஒரு ஒட்டிட்டு போறாரு அங்க பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி பூச்சிக்கிறாங்க ஆனா போது அப்படியே இல்லாம அவங்கள தட்டி விட்டுறான் இவ வந்து என்ன பண்ண இருக்க நீ என்ன பைத்தியமா என்ன நான் வந்து என்ன பண்றேன் அதாவது என்னோட பதில சொல்றேன் பெண்டோ அடையாது அது சாதனமா நடந்து போயிட்டா அதுக்கான திருப்தி வந்து கிடைக்காது ஏன்னா எங்களை மாதிரி உள்ஃபுங்க எல்லாமே அந்த பெண்டோ சண்டை போட்டுதான் அடையும் அதுக்கப்புறம் தான் அதுக்கான டேஸ்ட் நல்லா எங்களுக்கு தெரியும் பெருமா நடந்து போயிருக்கிறதுல என்ன டேஸ்ட் இருக்கும் இது கேக்குற அவன் செம்ம கோமாயிரான் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவன் தப்பிச்சிடறான் நான் வந்து மறந்துட்டேன்ப்பா என்னோட டிரெஸ் திரும்ப கொடுக்கறதுக்கு இந்தா வச்சுக்கோ இதுக்கப்புறம் அங்க சண்டை போடும் போதே அவன் சொல்றான் உனக்கு வந்து புரியலையாடா நீ வந்து இந்த கிளப்ல இருந்தா ஒண்ணுமே பண்ண மீனி பென்ட்டு வாடையலாம் ஏன்னா நம்ம ஹண்டிங் டாக்ஸ் நம்ம ஒன்ன ஒன்னா வேலை தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவனை நைசா போய் எடுக்கலான்னு பாப்பானா ஆனா அதுக்குள்ளே அவனோட கையை மிதிச்சு பயங்கரமா மாடிக்க பாப்பான் இந்த லீடரும் அடிக்கலான்னு வரும்போது அவனோட மூஞ்சில ஆச்சு அப்படியே தள்ளி விட்டுறான் தள்ளி விட்டக்கு அந்த பென்ட்டோ எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி இன்னொத்த வந்துடுறான் அவனும் மூஞ்சில பயங்கரமான பஞ்சோட ஆனா இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அவனோட கையில பென்ட்டோ இருக்கு அவனும் அப்படி யோசிச்சு நிற்பானா அங்க இருக்க அந்த பொண்ணு அப்படி நைசா வந்து பென்ட்டோ எடுத்தது நானும் எடுத்துட்டேன்னு இதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளப் ரூமுக்கு போகும்போதே நம்ம சாட்டை கேட்கறான் ஆமா நீனா என்ன உண்மையிலேயே எங்க கூட தான் இருக்கணும்னு ஆசை பாத்தியா என்ன ஆமா நான் வந்து அவங்க கூட போல அதாவது நான் அவங்க கூட இருக்கும் போது தான் நான் நல்லா இருக்கேன் ஏன்னா என்னோட பாஸ்ட்ல என்ன வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க அதாவது என் மேல ஜேம்ஸ் இருக்க அப்படி எப்படின்னு நீங்க ரெண்டு பேரு அப்படி பேசினதே இல்ல என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அதனாலயே நான் வந்து உங்க ரெண்டு பேரை ரொம்ப மதிக்கிறேன் தான் நான் உங்க கூட இருக்கேன் அதாவது இந்த கிளப்ல சரி வாங்க இந்த மாதிரி நம்ம மேல போலாம் நம்ம உசவி அவங்க வந்து வெயிட் பண்ணிருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க மேல போறாங்களா உசவி கேக்குறா ஆமா என்ன உங்களோட ஃபைட் வந்து நல்லா போயிருக்கு போல நல்லாவே தெரியுது சண்டை போட்டுதான் நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னு ஆனா அதுக்கு முன்னாடி நான் விஷயத்தை கேட்கணும் இந்த ஆஃப் ப்ரைஸ் பென்டோ கிளப்ல இந்த பென்டோ அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அதாவது மிச்சம் இது இருக்கிற பெண்டோ மாதிரி தெரியுதா இல்லன்னா சாதாரணமான பெண்டோ மாதிரி தெரியுதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்ல அந்த பென்டோஸ் அதுக்கும் மேல ஓ அப்படியா அப்போ இதை புடிங்க இதுதான் இந்த கிளப் ரூமோட கீஸ் இதை வந்து பிடிச்சிக்கோங்க இதுக்கப்புறம் அவங்க பெண்டோ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும் போதே அவனும் கேட்கறான் ஆமா நேத்து ஒரு பைட் சாப்பிட்டீங்களா அதுக்கு இன்னைக்கு நீங்க ஏன் கூட ஷேர் பண்ணும் என்னது அப்படியா அப்படின்னு இவங்கள சாப்பிட்னு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம சாட்டோ காட்டுறாங்க அவனும் பெட்ல இருக்கான் உள்ள பார்த்தா ஒரு பொண்ணோட சவுண்ட் எல்லாம் கேக்குது சாட்டோ உன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னது கண்டுபிடிச்சிட்டியா ஏதோ ஒன்னு ஆனா உள்ள ஏதோ ஒன்னு சாஃப்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல நல்லா இருக்காது யாருன்னு பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு இருக்கு ஹேய் ஷாகா நீ என்ன பண்ற இப்படி வாச்சிரி மரத்தோட நீங்க இந்த பிசோட முடியுது இந்த பிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கீழ லைக் பண்ணுங்க இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அட்டகாசத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க அதாவது இதுக்கு மேல தான் கொஞ்சம் கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ்ஸா வரப்போகுது எட்ஸிட்ட போட்டுக்கோங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ இந்த விடியவை இங்கே நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் சொல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா